நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும். அப்படியா? யா, அதாவது மிஸ்டர் ஸ்டார்க் எனக்கு என்னை ப்ரூவ் பண்ணிக்க ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அவரை விட பெட்டராக இருப்பேன்னு நினச்சாரு. ஃபியூரியும் என்கிட்ட அதான் எதிர்பார்க்குறாரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்ல பீட்டா? எனக்கு புரியல. என்ன வேணும்? எனக்கே தெரியல. என்ன வேணும் இப்ப? நீ பீட்டா பார்க்க என்ன மனசுல நினைக்கிறேன் போக நினைக்கிறேன், ரைட்? என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் ட்ரிப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐஃபில் டவரோட டாப்புக்கு போய் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட அவளை நான் விரும்புறேன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ண நினைக்கிறேன். சிரிக்காதீங்க, வெக்கமா. உன்னால அப்படி பண்ண முடியாது இல்லையா? இல்ல, என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சார், கண்ணாடி கீழே விழுந்திருக்கு. ஓ மை காட், தேங்க் யூ சோ மச். என்னது? அதான் அந்த ஈடிட் கிளாஸஸ். யா, அது தரையிலேயே கிடந்துச்சா? போட்டு காட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாவா? யா. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையை சொன்னா தப்பு நினைச்சுக்க மாட்டேன்ல? சொல்லுங்க. பார்க்க முடியல, கேள்விடா. ஓ, இதோட காண்டாக்ட் லென்ஸ் வெர்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேளு. சரி, நீங்க போடுங்க. இல்ல, வேண்டாம். போட்டு பாருங்க. எனக்கு வேண்டாம், நல்லாவே இருக்கு. இல்ல, போடுங்க. என்ன பேச்சையே காணும்? ஏன் அடுத்த டோனியா நீங்க இருக்க கூடாது? நீங்க அடுத்த டோனி ஸ்டார்க் ஆக முடியும் நான் நம்புறேன். என்ன? ஸ்டார்க் ஒரு மெசேஜோட இந்த கிளாஸஸ் எனக்கு அனுப்புனாரு, அடுத்த டோனி ஸ்டார்க்குக்காக இது அப்படின்னு. எனக்கு ஒன்னும் புரியல, உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா என்ன? நான் பண்ற எல்லா தப்பும் அவருக்கு தெரியும். ஓகே, சோ இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நான் ரெடியா இல்லைங்கிற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எதுக்கு உனக்கு கொடுத்தாரு? இதுக்கு நான் கரெக்ட் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா யார் கரெக்ட்னு தேர்ந்தெடுக்குதான் நான் நம்புனாரு. அதான் சரி, நான் கரெக்டா தேர்ந்தெடுப்பேங்கிறது அவருக்கு தெரியும். இந்த பொறுப்பை அவர் நிக் ஃபியூரிக்கு ஏன் தரலனா அது அவரே போட்டு பாருங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது என்னவோ நீ சொல்றது சரிதான். ஆமா, ஏன்னா இப்போ இந்த உலகத்துக்கு இன்னொரு அயன்மேன் தேவை. அது கண்டிப்பா நானா இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு 16 வயசு தான் ஆகுது. கண்டிப்பா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு காயா தான் இருக்க முடியும். ஒரு ஒரு டோனி ஸ்டார்க் மாதிரி, உங்கள மாதிரி. இல்ல பீட்டர், கம் ஆன். அப்படிலாம் இல்ல. எடுத்து. ஹலோ பீட்டர். ஹாய் ஐயா. நான் உன்னோட கண்ட்ரோல உடனடியா குவாண்டன் பேக்குக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். பீட்டர், நீ என்ன பண்ற? சரியான விஷயத்தை தான் பண்றேன். எந்த ட்ரான்ஸ்ஃபரா இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் தேவை. ஸ்டார்க் உனக்கு தான் இந்த கிளாஸஸ் கொடுத்தாரு. ஸ்டார்க் எனக்கு சாய்ஸ் கொடுத்தாரு. இது என்னோட சாய்ஸ். ஓகே, நான் உங்களை செலக்ட் பண்றேன். நீங்க ஒரு சோல்ஜர், ஒரு லீடர். எலமெண்டல்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, என்ன காப்பாத்துறீங்க, உலகத்தையே காப்பாத்துறீங்க. ஓகே, அவரும் இத செஞ்சிருப்பாரு. வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். கன்ஃபார்ம். வெல்கம் டு தி அவெஞ்சர்ஸ். இது உங்களுக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. இது என் கடமை. யா, ஸ்டார்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க கிளம்பிட்ட. எம்ஜேவை பார்க்க போறேன். குட் லக். இது ரெண்டுக்குமே 50-50 சான்ஸ் தான் இருக்கு. நீ கொஞ்சம் பயப்படுற. யா, சரி, அப்புறம் பார்க்கலாம். செய்யோ. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு யாராவது இந்த காஸ்டியூமை எடுத்து பிடிக்க.